நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எப்ரேயர் எழுதின நிருபரன் 11:4. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவன் காணிக்கைகளை தேவனே சாட்சி கொடுத்தார். ஆமேன். பரிசுத்த வேதத்தில் முதன் முதலில் இரத்த சாட்சியாக மறித்த ஆபேலை குறித்து தேவன் தரும் இருவித சாட்சிகள் என்ன? ஆபேல் ஒரு நீதிமான். அடுத்ததாக காணிக்கைகளை தேவனே சாட்சி தருகிறார். ஆபேலின் காணிக்கைகள் குறித்து முதலாவது சாட்சி என் அவனது வெளிப்புற ஜீவியம் நற்சாட்சி நீதிமான் எனப்படுவது ஆகும். இரண்டாவது அவனது நற்கிரியைகளை குறித்து சாட்சி தருவதாகும். ஆங்கிலத்தில் ஹிஸ் கிஃப்ட்ஸ் என்பது பொருள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து தரும் ஒரு சாட்சியாகும். ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ் வரங்கள் என்பது அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற ஊழியத்தை குறித்து தேவன் சாட்சி தர வேண்டும். சிலர் பிரசங்கம் செய்கிறார்கள், சிலர் பாட்டுப்பாடி ஊழியம் செய்கிறார்கள், சிலர் அங்குமிங்கும் ஓடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். வெளி உலகிற்கு ஒரு அருமையான ஒரு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், நீதிமானாகவும் காணப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். ஆனால் பர்சனல் லைஃப் எப்படி உள்ளது? தேவனுக்கு பிரியமாய் நடந்து ஊழியம் செய்தால் மட்டுமே தேவன் அவர்களை நீதிமான் என்று அழைப்பார். நாம் தானியலை குறித்து தியானிக்கும் பொழுது தானியல் 6:4 பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவன் தானியல் மேல் அவர்கள் குற்றம் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஏன்? தானியல் ராஜா தந்த பொறுப்பிலே ராஜ்யத்தின் விசாரிப்பிலே என்பது அவனது ஊழியத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தான். எதிரிகளாலுமே வெளி உலகில் உள்ள ஒருவர் கூட குற்றம் சுமத்த முடியவில்லை அவன் மீது. அவன் வெளி உலகிலும் ஒரு நற்சாட்சி பெற்றவன்தான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் எதிர்பார்க்கும் இரண்டு விதமான காரியங்கள்: நீதிமான் என்ற ஒரு தனிப்பட்ட பர்சனல் லைஃப் சாட்சி, அடுத்து தேவன் தந்துள்ள ஊழியமோ அல்லது உலக வேலைகளோ அது கூட இருக்கலாம். இந்த இரண்டிலுமே நீங்கள் தேவனால் நற்சாட்சி பெற வேண்டும். நாமும் இது போன்று தேவன் விரும்பும் நற்சாட்சி பெற்று நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.